தங்களுடைய தோற்றத்திற்கும் போட்டிருக்கும் வேஷத்திற்கும் உங்களுடைய வசனத்திற்கும் சற்றும் கூட பொருந்தவில்லையே. பொருந்தவில்லைன்னா பொருத்திக்கையா? உன்னை யாரு கேட்டா? தாங்கள் அணிந்திருக்க வேண்டியது மகதி யாரைத்தானே? நான் குழந்தையால அணிஞ்சிருக்கேன்னு சொன்னேன். இதன் பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? இது பெயர் தான் நாங்க வீணை. இதன் பெயர் வீணையா? ஆமா. இதற்கு பேர் என்ன? இது மகதியாளப்பா. குழந்தையா வச்சிருக்கியா? மகதி மகதியாள். மகதியாளா? கையில் என்ன வைத்திருப்பது? சத்ததால கட்டை. இது ஒரு கட்டை தான், காய் அடிக்கிற கட்டை. நெற்றியில நான் அணிந்திருப்பது சடா முகடம். தாங்கள் அணிந்திருப்பது என்னவோ? தலையிலே. தலையில எங்க வச்சு? அங்க முடி. பஞ்ச கஜம் என்பதை நான் அணிந்திருக்கிறேன். சரி, தாங்கள் அணிந்திருப்பதன் பெயர் என்னவோ? இது லுங்கி கைலி. லுங்கி கைலியா? ஆமா. போட்டிருக்கக்கூடிய வேடத்தின் பெயர் என்னவோ? நாரதருங்க. எது? நான் தான் நாரதர். அடிச்சு மண்டே தொடர்ந்து போயிருவேன். நாரத மகரிஷி நீங்க நாரதரா? ஆமா. ஏங்க பொய் சொல்லாதீங்க. நான் தான் நாரத. உண்மையான நாள் கேளுங்க எல்லாத்தையும். உண்மையான நாரதர்னு நான் போகாத இடமே கிடையாது. நானும் போகாத இடமே கிடையாது. சாவித்ரி, நலாயினி, காயத்ரி என்று சொல்லக்கூடிய இத்தனை தேவலோக பெண்களை சந்தித்து நான் பெருமை கொடுத்திருக்கிறேன். சுப்பம்மா, வேளம்மா, காட்டி அம்மா, அம்பட்டு வேட்டு நானும் போயிருக்கேன். எத்தனை வீட்டுல நான் பீசி போட்டுருக்கேன் எனக்கு தான் தெரியும். அது இந்த ஊருக்கே தெரியும். நொறுக்கி போடு, நொறுக்கி. நடந்து முடிஞ்சது, நடக்கக்கூடியது, நடக்க போறது முக்காலமும் எனக்கு தெரியும். நான் அரையாளும் எனக்கு தெரியும். எனக்கு இல்லைன்னு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போதுமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாளைக்கு ஆபீஸ் விட்டு விரட்டிடுவாங்க சொன்னி. அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. பீச இத்தனை இடத்துல நீங்க பீச புடிக்கிறீங்க. உங்க பீச புடுங்க நாளைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அது சரி, பேசி வசனம் அனைத்தும் சரிதான். ஆனால் யாரையும் லோக்கல் நாடகம் என்று சொன்னது போல நான் கேள்விப்பட்டேனே. லோக்கல் நாடகம் யாரையும் சொல்லல. இல்லையே, தாங்கள் கூறியது போல என் காதுகளில் விழுந்தது. சொல்லிவிட்டு போயிருப்பாங்க, நம்பப்படாது. ஆனால் தாங்கள் அணிந்திருப்பது நாரதர். தாங்கள் நாரதர் என்பது உண்மையானால் நாரதருடைய பிறப்பு வளர்ப்பை கூறுங்கள் பார்க்கலாம். பிறப்பு வளர்ப்பா? நாரதர் எங்கு பிறந்தார்? எதற்காக அவருக்கு நாரதர் என்று பெயர் வைத்தார்கள்? இங்கே கூறுங்கள். இது சொல்ல தெரியாதா? கூறுங்கள் பார்க்கலாம். நாரதர் வந்து மணமேலுக்குடி பெரிய ஆசிரமத்தில் பிறந்தாரு. நாரதர் எங்கடா மணமேலுக்குடி பெரிய ஆசிரமத்தில் பிறந்தாரு? சரி, வேற யாரை கேக்குறியா? அவர் தாங்க சொல்றிய. நாரதன். நாரதர். எந்த நாரதர்? நீங்க சொல்ற நாரதாரு? தேவலோக வாசி. நானும் அவர் தாங்க சொல்றேன். அவர் எங்கேயே மணமேலுக்குடி பெரிய ஆசிரமத்தில் பிறந்தாரு? வேற எங்க பிறந்தாரு? அன்னைக்கு நான் அங்கே ஊருக்கு போயிருப்பனும். தாண்டிய குற்றம் நாட்டில் 12 ஆண்டுகள் மனைவியவழி. 12 ஆண்டுகள் மனைவிய நாட்டில் நான் பெருமை மனைவி வந்ததாள். நார் என்றால் தண்ணீர், ஐயர் என்றால் படுக்கை. தண்ணீர்ல பிரபஞ்சீங்க சொல்வாங்க. பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே தோண்டியா? அது தோண்டினவரும் தோன்றி தோன்றி வாங்க. பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்து மறுநிலை தோண்டி இல்ல தோன்றி தோன்றி தோண்டி. சரி, ஏதோ இருந்து போதும். ஏதோ இருந்து போதா? ஒரு தங்களை பார்த்த நாரத மகரிஷி போலவே நமக்கு தோன்றவில்லையே. எப்படி தெரியும்? என்னை பார்க்கும்போது கையில் கட்டி நினைக்கிறேன். காசு இல்ல, அதனால கையில வாங்கிட்டு வந்திருக்கேன். 100 ரூபாய் கையில, 3 கையில 100 ரூபாய். நாரத மகரிஷி எதுக்கியா காசு? பெண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை, 3 ஆசையும் வெறுத்தவர் தானே? எனக்கு எல்லா ஆசையும் இருக்கு. உனக்கு வெறுத்துருச்சுன்னா உனக்கு கிட்னி ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. கிட்னி ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? ஏய், மண்ணால் அழிந்தாள் புரியவரே. எதற்காக? மண் மீது கொண்ட ஆசையின் காரணமாக பாண்டவரை எதிர்த்தாள். எதிர்த்தாரு? எரிச்சாரா? எதுக்கு எரித்தாரு? அன்னைக்குனே வந்து கதை படிச்சிருக்கியா? ஆமா. நீ எப்படி சொல்ற? அன்னைக்கு நீ கேளுங்க கதையை. கூறுங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன என்ன கதை சொன்னியா? துரியோதரன் வந்து ஒரு காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு. மகாபாரதத்தில் துரியோதனன் போரிட்டு இருந்தாலே. பேசுங்க. பாண்டவர் பூமி படம் பாத்தியா? உதவி பாண்டவர் பூமி படம் இல்ல, பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்கள்?
மகாபாரத கதையிலே அவர் எதிர்த்தான் துரியோதனை மிகப்பெரிய மன்னனுடைய மகனாக இருந்தால கூட அன்று அவன் எதிர்த்தான் இறந்தான் அதனால மன்னாசை இல்ல பெண்ணாசை இல்ல ஏ ராமாயணம் தெரியும் ஏன்னா மகாபாரதம் கூட உங்களுக்கு அதிகமா தெரிய வாய்ப்பு இல்ல ஆனா ராமாயணம் தெரியும் உங்களுக்கு தெரியும் தெரியும் படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்க புத்தகத்துல ஏய் படிச்சிருக்கியாப்பா படிச்சிருக்கேன் படிச்சீங்களா நீங்க படிச்சீங்களா படிச்சிருக்கேன் வச்சிருக்கீங்களா நான் யார வச்சிருக்கேன் அதிகம் கிடைக்கவில்லை திருச்சி முழுக்க அலைஞ்சு தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சு எனக்கு கிடைக்கல உத்தரகாண்டம் அப்ப ஏழு காண்டத்தை நான் முறையாக படிக்கிறதாலே ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் ஆனா சிவபக்தனாக இருந்தா கூட அழிந்தான் ஏன் அழிஞ்சா ஏன் அழிஞ்சா ஏன் அழிஞ்சா நான் சொல்லணும் சொல்லு சரியான காத்து மலையுமானதுனால ஒரு பத்து மணிக்கு எல்லாம் பொண்டாடி வந்து நீங்க கடலுக்கு போக வேண்டாம் இன்னைக்கு புயல் இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுற பத்தி எனக்கு நாரதர மாதிரி தெரியலையே மகாபாரதம் சொல்ல மாட்டேன் ராமாயணம் சொல்ல மாட்டேன் புராணம் பேசுமா புராண நீ சரியா பேசு நீ நாரதர ஒத்துக்கிட்டு இந்த வீணையை கழட்டி ஓ மனத்துல போட்டு நான் போயிடுறேன் ஏற்கனவே வீணையை கழட்டிட்டு போயிட்டாங்க உண்மைதானப்பா இருக்கிற வீணையை உண்ட கொடுத்துட்டு இதை நான் மாட்டிட்டு போறேன் இதை மாட்டிட்டு போய் என்ன பண்ண போறேன் நீ மாட்டிட்டு வந்திருக்க நாரதர் வா புராணம் பேசுமா இல்ல பயமா இருக்கா என்ன பயம் அப்படி பேசுக நாரதர் ஒரிஜினல் நாரதருங்க அதான் சொல்லிட்டேனேவா ஐயா 18 புராணத்தை சொன்னல ஏய் நான் சொன்னேன் நீ நான் சொன்னே நீ கேக்கலையா நீங்க சொன்னா சொன்னையாங்கறா அப்புறம் என்ன நான் ஊர்ல ஏறி யார் சொன்னது சொன்னாலையா 18 புராண பேர் சொன்னாலையா இல்ல கடைசியாலையா லாட்டி சொன்னாருங்க 18 புராணம் சொல்லிருக்கேன் சும்மா வா நீ அவங்களும் சொன்னான்றாங்க ஏங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்க புராணத்தை சொல்றேன் தப்பு அப்ப நான் சொல்லப்பட நீங்க சொன்னீங்களா ஆமா நான் ஏன் கவனிக்கலையா கவனிக்கல அப்ப இங்க போங்க ஆமா வாங்க வாங்க இப்ப பேசுங்க பிரம்ம புராணம் பத்த புராணம் பவிஷ புராணம் ஏன்னு பாட்ட பயப்படுறேன் நான் சொல்றேனப்பா பிரம்ம புராணம் பத்த புராணம் பவிஷ புராணம் பேசு பேசுல நீ பேச வேண்டியதுலையா நான் பேசுறேன் என்ன பயப்படுறியா சரி வாங்க பேசு பிரம்ம புராணம் பத்த புராணம் பேசியா அபச்சாரம் செய்தாலும் கூட விவச்சாரம் செய்யக்கூடாது இருக்காங்க
உபச்சாரம் செய்ய வேண்டும் உபச்சாரம் செய்ய கூடாது என்னை பார்த்த உடனே தாங்கள் முதல்ல என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யறா என்ன செய்யணும் என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும் யாவும் முடிய ஏய் நீ தான செய்யணும் நான் உம்மன் அம்மா
அவனை நாந்தி விடுறார் அடிவர்க்கனி ஏற்படுத்த விமல முன்னர் போவரை யார் ஒளி வேங்கணும்னு பேசு சப்போட்டா பழம் கொடுக்குற பாருங்க சப்போட்டா பழம் மணமேலுக்கு பஸ்டாண்ட்ல கிலோ பாருங்க பத்து ரூபாய்க்கு கொடுக்குற பாருங்க சப்போட்டா 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 பழம் கொடுக்குற ஓ சௌரிய நீ என்னமா பண்ணிக்க யார வேணும் பண்ணிக்க எதையும் எந்த கேக்குற யார சப்ப சொல்றீங்க நீ தானே பச்சை கேள்வி கேட்டிய அனுமதி கேட்டிய சாமி சத்தியபிரியா ஹரிச்சந்திரா இந்த வரிசையில் கடகப்பிரியன் நாரதன்
என்ன மறக்கிறா பேர் தான் கேட்டே நீ அபிஷேக புனியா இல்ல வேல்ல புனியான்னு கேக்கல அபிஷேக புனியாவா ஏய் அது அபிஷேக பிரியாரா அபிஷேக பிரியா இந்த வரிசையில கனக பிரியர் நாரதன் ஆமா பெரிய கலெக்டர் உத்தியோகம் உள்ள குடும்பத்தை கெடுக்கிறது ஒரு பொலப்பாயாது நாரதன் கலகம் நன்மையில் முடியும் என் தந்தை பேர் பிரம்மா தாயின் பேர் கலைமாணி வந்திருப்பது கலகம் செய்வதற்காக உங்களுடைய நாமதியம் என்னவோ எனக்கு ஓதம் எவன் சொன்னது எவனை சொல்லியிருப்பாங்க அவருக்கு யாரா சொன்னது எவனை ஓதம் மணமேல் குடி முழுக்க பேச்சு உங்களை பத்தி ஓதம்னா ஓதம்னா மிகப்பெரிய வீரன் சொல்றாங்க அப்படியா இந்த காட்டுல காவல் செய்யும் பொழுது யாராலையும் கொல்ல முடியாத மிகப்பெரிய மிருகத்தை கொண்டியாமே அதுதான் மிருகம் என்று சொன்னார்கள் ஆனா என்ன மிருகம் சொல்லல என்ன மிருகத்தை தாங்கள் குத்திக் கொண்டீர்கள் எறும்பு மிதிச்சே அத கேக்கலா இத மிருகத்தை குத்திக் கொண்டியாமே என்ன மிருகம் சிங்கத்தை சிங்கத்தை அப்புறம் புலிய புலிய ஐயப்பன் ஏறி நடக்கிற வாகனம் அதை எப்படி நீ கொத்தி கொள்ளுவ நான் ஐயப்பன் தான் அப்ப இந்த பேர் வச்சதுனால அந்த ஐயப்பன் புலி மேல ஏறி நடந்தாரு இந்த ஐயப்பன் புளிய குத்தி கொள்ளும் குத்தி கொண்டியா அவர் அந்த புலியில நடந்தாரு நான் அந்த குழம்பு இருக்கிற புலியில கொஞ்சம் மிதிச்சு பார்த்தேன் நல்லா உடையதான் அப்ப அவ்வளவு பெரிய வீரரா தாங்கள் உங்கள் வீரத்தை பாராட்டி இந்த மாபெரும் மேலையே உங்களுக்கு சிறப்பான ஒரு பட்டம் உங்களுக்கு அவங்க பொன்னாடதே மொத்தனாங்க ஆனா நான் உங்களுக்கு ஏன் அப்படி பேசுறேன் உங்களுக்கு சிறப்பான ஒரு பட்டமே என் வாயில் தரப்போகின்றேன் மிகச்சிறப்பான பட்டம் உங்களுடைய பெயர் என்ன ஆனா அப்படி இருந்தும் கூட உடனே பேச போட சொன்னாங்களா உடனே போட்டு வந்துடுறேன் எதை வேணா பேசுறேன் என்று அந்த சமயத்த புத்திக்கே நாடக கலை குழுவா சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு மென்மேலும் கூடிய கலைப்பணி மென்மேலும் வளர்வதற்கு மனமார வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நான் உற்ற மாட்டேன் உன்னைய யார் யா நீ என்ன பிரச்சனை நம்ம இடத்துக்கு நாடு வந்திருக்கிறாரு பிரம்மச்சாரி
ஆடி போகணும் நீங்க ஆடி போக கூடாது பரவாயில்ல மாத்தி மாத்தி குத்துறீங்க வளக்க ஜோசம் மாத்தி மாத்தி குத்துறவரே அச்சம் மடம் நாடம் மரதாஜா
ஐயப்பா அதை செஞ்சுதான்